பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு குத்த மாதிரி. சரி போ. இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது, பில் எவ்வளோ வர போகிறது தெரியலையே. சமைக்கிறத சுத்தமாக ஒரு வேளை மறந்து போயிருக்கோம். ஓ சிக்கன் பிரியாணி எனக்கா? அப்போ ஓகே. பரவாயில்ல, ப்ரோட்டீனோட சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடு நல்லா ரொம்ப சூடாகவே இருந்துச்சு, ஆவி பறக்க. அதில் சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, கூட்டு, காய், தயிர், பாயாசம், அப்பளம், இதெல்லாம் இருந்தது. இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. லியோ படத்தில் விஜய் எப்படி அந்த கத்தி எடுத்து பிளட் ஸ்ட்ரீட் அப்படின்னாரோ அதே மாதிரி இந்த கத்திச்சு. இல்லை, இந்த பிளட் பீஸை எடுத்து நம்ம பஞ்சு பஞ்சாக வந்திருக்கிற அந்த கறி எடுத்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லணும். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. பிரியாணியில் கொட்டி, பட் பிரியாணியோட குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு, 150 ரூபாய்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஒரு ஃபீல். பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்து ஒரு துஷ்ட சக்தி கையை உள்ளே விட்டு பிரியாணி எடுக்க பார்த்துச்சு. மண்டை மண்டை போட்டு கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டேன். நான் என்ன துஷ்ட சக்தியா, பிரியாணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிரியாணி இப்படி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு பிரியாணியும் கொடுக்கல, கொடுத்தா தானே சாப்பிட்டு பார்க்க முடியும். பாயாசம் குடி. உங்களுக்கு எது பிடிக்காதோ அதையே நம்மளை எடுத்துக்க சொல்லுவோம். பாயாசமா குடிச்சு பார்ப்போம். பாயாசம் சூப்பரு. சாப்பாடு முடிஞ்சிருச்சு, பிரியாணி ஒன்று சொல்லிடுமா? பொடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.